தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை ஏமி ஜாக்சன் இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவங்க ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு மாடலா இருந்தாலும் நம்ம இந்தியாவில் நம்ம சவுத்ல நம்ம தமிழ் திரைப்படத்தில் நடிச்சு அறிமுகமாகி அதன் மூலியமா பிரபலமாகி அண்ட் தமிழ் சினிமாவை ரொம்பவே நேசிச்சு அண்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரீஎன்ட்ரியை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ட்ரெண்டிங்காக ஆரம்பிச்சிருக்காங்க ஏமி ஜாக்சன். ஸோ இவங்க இப்போ கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய கெரியர் மற்றும் பர்சனல் லைஃப் இவங்களை பத்தின நிறைய காசிப் கான்ட்ரவர்சிஸ் இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நடிகை ஏமி ஜாக்சன் இவங்களுடைய ஃபுல் நேம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏமி லூயிஸ் ஜாக்சன் 1992 ஜனவரி 31 ஐல் ஆஃப் மேன் அங்க வந்து பிறந்திருக்காங்க. இந்த இடம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரேட் பிரிட்டனுக்கும் அயர்லாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ இவங்களுடைய சிட்டிசன்ஷிப் கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டிஷ் தான். இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்க டெலிவிஷன் பிபிசியில் டெலிவிஷன் பிரசன்டர், ரேடியோ பிரசன்டர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் ஷோவெல்லாம் அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க ஒரு மீடியா பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏமி ஜாக்சன் ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டீங்கன்னா லிவர்பூல்ல அவங்களுடைய பாட்டி வீட்டில தான் வளர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு அலிசி அப்படின்ற இன்னொரு சிஸ்டர், எல்டர் சிஸ்டரும் இருக்காங்க. ஸோ ஏமி ஜாக்சன் ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டீங்கன்னா படிக்கும் போதே மாடலிங்ல பயங்கரமா அவங்க வந்து சூப்பரா பண்ணிட்டு வந்திருக்காங்க. மாடலிங் ஃபீல்டுல நல்லாவே பிரைட்டா வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய பியூட்டி பீஜென்ட்ல கலந்துகிட்டு பல கிரவுனா அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2009 மிஸ் டீன் வேர்ல்டு அப்படின்ற டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க நிறைய மாடலிங் கான்ட்ராக்ட் அசைன்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2009 பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய மாடலிங் கெரியர் அப்படின்றது ரொம்பவே பீக்கில் இருந்தது. நிறைய மாடலிங் ஏஜென்சில அவங்க வந்து ஒரு பெரிய மாடலாக அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய மேனேஜ்மெண்ட்லலாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2010 பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஸ் இங்கிலாண்டு அப்படின்ற டைட்டில் அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ரன்னர் அப்பாக தான் அவங்களால வர முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி அவங்க கெரியரில் நல்லாவே போயிட்டுருக்கும் போது தான் A.L. விஜய் அவர்கள் மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸே யாராவது நடிக்க வச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒன்னோட அவர் வந்து சில பேஜ், அதாவது மேகசின்ஸ் இந்த மாதிரிலாம் அவர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் மிஸ் டீன் வேர்ல்டு அந்த ஒரு வெப்சைட் இருந்தது. அந்த வெப்சைட்ல இவங்க நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஏமி ஜாக்சன் அவர்களை A.L. விஜய் அவர்கள் பார்த்திருக்காரு. பார்த்து உடனே இவங்களை கான்டாக்ட் பண்ணி ஆடிஷனுக்காக வர வச்சிருக்காரு. வர வச்ச உடனே அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போய் இவங்க தான் இந்த படம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏமி ஜாக்சன் அவர்களை மதராசப்பட்டினம் திரைப்படம் மூலமா தமிழுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இவங்களுக்கு பிலிம்ல நடிச்ச அனுபவம் கிடையாது, ஆக்டிங்ல பெருசா அவங்க எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏஎல் விஜய் அவர்கள் ஆர்யாவுக்கு ஆப்போசிட்டா இந்த திரைப்படத்துல நடிக்க வச்சிருக்காரு. இந்த படம் நடிக்கும் போது தமிழ்ல டயலாக் பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் ப்ரொனன்சியேஷன் அது எல்லாமே ரொம்ப உச்சரிச்சு அவங்க வந்து கத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி தான் இந்த படத்துல வந்து அவங்க நடிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் நல்லாவே பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் ஆச்சு. குறிப்பா ஏமி ஜாக்சன் அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில், அவங்களுடைய அந்த பிரசன்ஸ் எல்லாருமே ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏமி ஜாக்சன் அவர்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பாலிவுட்ல நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஏன்னா இந்தியா அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஹிந்தி சினிமா தான் தெரியும் இல்லையா? ஸோ அதனால ஹிந்தியில நடிக்கணும், பாலிவுட்ல நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப நாளாவே இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டான வினை தாண்டி வருவாயா இந்த திரைப்படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணியிருந்தாரு பிரதீக் பாபர் அப்படின்ற ஒரு ஆக்டர். அதுக்கப்புறமா ஏமி ஜாக்சன் இந்த படம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு வரல. இன்ஃபேக்ட் இது ஒரு ஃபிளாப் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த படம் நடிக்கும் போது அந்த லீட்ல நடிச்சாங்க இல்லையா பிரதீக் பாபர், அவர் கூட வந்து இவங்க டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி டேட்டோ அவங்களுடைய பேரை குத்திக்கிட்டாங்களாம். அண்ட் பார்ட்டிஸ் அது இதுன்னு ரொம்பவே அவங்க என்ஜாய் பண்ணி அது சோஷியல் மீடியால அவங்க எல்லாத்தையுமே மறைக்காம ஓப்பன் அப்பா இருப்பாங்க. ஏமி ஜாக்சன் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை டேட் பண்றவங்களெல்லாம் எப்பவுமே மறைச்சதே கிடையாது. அவங்க பிரிட்டிஷ்ல இருக்கும்போது கூட நிறைய செலிபிரிட்டிஸ், அதாவது ரேடியோ ஜாக்கி, அதுக்கப்புறம் ஆங்கர் இவங்களெல்லாம் அவங்க ஆல்ரெடி டேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே கூட ஓப்பனாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாலிவுட்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனாங்க. பட் அந்த அளவுக்கு பெருசாக அமையல. மறுபடியும் தமிழுக்கே வந்திருக்காங்க. 2012 தாண்டவம் அப்படின்ற திரைப்படம் ஏஎல் விஜய் அவர்களுடைய செகண்ட் கொலாபரேஷன்ல அவங்க வந்து நடிச்சாங்க. இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. தென் தெலுங்குல வம்சி பைடிப்பிள்ளி அவங்களுடைய இயக்கத்துல எவடு அப்படின்ற திரைப்படம் ராம் சரணுக்கு ஆப்போசிட்ல அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்துட்டீங்கன்னா சங்கர் அவர்களுடைய ரொமான்டிக் த்ரில்லர் ஃபிலிமான ஐ திரைப்படத்தில் நடிச்சாங்க. ஏமி ஜாக்சன் அவங்களுடைய கெரியர்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் அண்ட் பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கிங், அந்த ஒவ்வொரு பாடலுமே வேற வேற ஜானரில் செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸோடு வந்த திரைப்படம் தான் இந்த ஐ திரைப்படம். அந்த படத்துக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கெரியர்லேயே முதல்ல வந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா பிரபு தேவா அவங்களுடைய டைரக்ஷன்ல இன்னொரு சிங்கஸ் பிளிங் அப்படின்ற ஒரு இந்தி திரைப்படத்துல நடிச்சாங்க. அகைன் தமிழ்ல தங்கமகன் திரைப்படத்துல நடிச்சாங்க, கெத்து திரைப்படத்துல நடிச்சாங்க, தளபதியோட தெரி திரைப்படம், ஃப்ரீகி அலி அப்படின்ற இன்னொரு ஹிந்தி திரைப்படம். அதுக்கப்புறமா பிரபு தேவா அவர் கூட பேர் பண்ணி, அதாவது ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடி தேவி திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. தேவி படம் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 லாங்குவேஜ் 3லயுமே ஏமி ஜாக்சன் அவங்க தான் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பூகி மேன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் திரைப்படம், த வில்லன் அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படம், அகைன் சங்கர் அவர்களோட கொலாபரேட் பண்ணி 2.2 அப்படின்ற இன்னொரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படம். இதுதான் தமிழ்ல மொத்தமாவே அவங்க நடிச்ச கடைசி திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு அவங்க ஃபாரின்லயே போய் அவங்களுடைய சொந்த ஊர்லயே செட்டில் ஆயிருந்தாங்க. ஆனா இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா பல வருஷம் கழிச்சு இந்த 2023ல மறுபடியும் ஒரு தமிழ் திரைப்படம் மூலமா அறிமுகமாக இருக்காங்க. அதாவது ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே அப்படின்ற திரைப்படம் மூலமா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்காங்க. சோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி டேட் பண்ணவங்க அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க அடிக்கடி பிரிட்டிஷ் போவாங்க இல்லையா, ஸோ அங்கே இருந்த ஒரு பிஸ்னஸ் மேன் ஜார்ஜ் அப்படின்றவரோட இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இவங்க ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை கூட பிறந்திருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம நிறையவே கேள்விப்பட்டோம் இவங்களை பற்றி. ஏன்னா அவங்களுடைய ப்ரெக்னன்சி டைம் அந்த பீரியட், அதுக்கப்புறம் அவங்க பார்ட்னர் கூட இருக்கிற நிறைய ரொமான்டிக் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. அவங்க குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலாம் கூட பயங்கரமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. தென் 2019ல இவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட் வெஸ்ட்விக் அப்படின்றவங்கள 2022ல இருந்து இவங்க டேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இவங்க 2 பேரும் கப்பலா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க, ஒரு ஃபோட்டோஷூட் ஒன்று கூட பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏமி ஜாக்சன் ஒரு புது லுக்கில் அவங்க வந்து ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஏமி ஜாக்சன் ட்ரெண்டிங்கில் வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாலிவுட்ல இருந்து எல்லா சினி இண்டஸ்ட்ரியிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏமி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க. ஸோ ஏமி ஜாக்சன் ஒரு ரொம்ப அழகான ஒரு நடிகை, எப்படி இப்படி மாறினாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயங்கரமாக ட்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபேஸ் அந்த ஸ்ட்ரக்சர் தான். அவங்களுடைய லிப்ஸ் ரொம்பவே பெருசாக இருந்தது, சீக்ஸ் எல்லாம் ரொம்பவே உள்ளே போயிருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஹேர் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பயங்கரமாக அவங்க வந்து சர்ஜரி பண்ணி அது வந்து ஃபெயிலியர் ஆகி அதனால அவங்களுடைய முகமே அந்த ஸ்ட்ரக்சரே மாறி போச்சு அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா, எவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக இவங்கள ட்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க. இவங்க ஆக்டிங் அப்படின்றத தாண்டி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய குழந்தைகள், ஆர்ஃபனேஜான குழந்தைகளுக்கு அவங்க நிறைய சேரிட்டி மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நிறைய பீட்டால இருக்கிறாங்க, நிறைய மாடலிங் கம்பெனிஸ்க்கு, அனிமல் கம்பெனிஸ்க்குலாம் அவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்காங்க. ஸோ ஏமி ஜாக்சன் அவர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் தமிழ் திரைப்படத்தில் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. அந்த திரைப்படம் ஏமி ஜாக்சன் அவர்களுக்கு நினைச்ச மாதிரி நல்ல ஒரு வெற்றியான படமாக அமையணும்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் மதராசப்பட்டினம், ஐ மற்றும் தாண்டவம் 2.2 இந்த திரைப்படங்களை அவங்களுடைய ஆக்டிங்கை பார்த்துருப்பீங்க. ஸோ ஏமி ஜாக்சனை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.